சுவிஸில் இடதுசாரிகள் முற்போக்கு முன்னணிகளுடன் இணைந்து புலட் சுவிஸ் கிளையின் மே தின ஊர்வலம். ஒன்றாய் சேருங்கள், கொழுந்து விட்டறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். சுவிஸ் சோசலிச கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் நிகழ்த்தப்பட்ட மே தின ஊர்வலம் சுவிஸ் இடதுசாரி அமைப்புகள் முற்போக்கு முன்னணிகளுடன் சமூக அமைப்புகளுடனும் சுவிஸில் வாழும் பல நாட்டு மக்களின் விடுதலை அமைப்புகளும் சமூக மேம்பாட்டு அமைப்புகளும் இணைந்து நடத்தப்பட்டது. புலட் சுவிஸ் கிளையின் மே தின ஊர்வலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக புலட் எனும் தமிழ் மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் ஊர்வல ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட புலட் தோழர்களுடன் உரையாடி அவர்களுக்கு நன்றியினையும் மே தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இவ் ஊர்வலத்தில் புலட் சுவிஸ் கிளை தோழர்கள் இணைந்து இலங்கை தமிழ் மக்களின் வடிவுக்கும் அனைத்து இன மக்கள் மீதான அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிய அணிதிரளவும் அனைத்துலக ஆதரவு கோரியும் அறைகூவல் விடுக்கப்பட்டது. இவ்வூர்வலம் சுவிஸ் சூரிச் கெல் வெட்டியா பிளஸில் தொடங்கி பெல்வி பிளாட்ஸ் வரை சூரிச் நகர மத்தியினூடாக நகர்ந்து சென்றது. பெண்கள் படும் துயர் கண்களில் பட குழந்தைகள் இளையவர் பகைவர் வசப்பட என்ன செய்வது என்று தவித்து புலம்புதல் ஒழித்து புயல் சீறி. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து உணர்வு பூர்வமான ஆதங்கத்தை தெரிவித்திருந்தனர். ஒன்றாய் சேருங்கள், கொழுந்து விட்டறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். We'll be right back.
அனைத்து அதிகாரங்களும் உழைக்கும் மக்களுக்கே எனும் பதாகையுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் சுவிஸ் கிளை தோழர்கள் அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிவோம், உழைக்கும் மக்களின் உரிமைக்காக போராடுவோம் போன்ற பல கோஷங்களுடனும் உழைக்கும் வர்க்கத்தின் கொள்கை மீதான பற்றுதலுக்கு ஆதரவளித்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.